எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் என்றாலும் கூட சில விஷயங்களில் அரசு துறை அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் தனிப்பட்ட முறையில் தானே தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அதிலும் கூட எம்ஜிஆர் அவர்களின் மனிதாபிமானமே மேலோங்கி இருக்கும். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் திருப்பாவை திருவெம்பாவை சொல்லிக் கொடுக்கவும் ஆன்மீக பிரசங்கம் செய்யவும் ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த பணி அவரது மகளுக்கு வழங்கப்பட்டது. அறநிலைத்துறை மூலம் அவருக்கு மாத சம்பளமும் உண்டு. அந்த பெண்மணி அவரது தாயாரை போல் இல்லாமல் சரியாக பணிக்கு வருவதில்லை என்றும் பயிற்சியில் சேர்வோருக்கு முறையாக சொல்லிக் கொடுப்பதில்லை என்றும் புகார்கள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களின் கவனத்துக்கு வந்தது. மதுரைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றிருந்த நேரத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு இரவு 9 மணிக்கு மேல் உதவியாளர்களிடம் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போக வேண்டும், அங்கு ஒரு வேலை இருக்கிறது, இப்போது கூட்டம் குறைவாக இருக்கும், பக்தர்களுக்கு இடைஞ்சல் இருக்காது என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். போலீஸ் அதிகாரிகளையும் வரவேண்டாம் என்று கூறிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். கோவில் அதிகாரிகளுக்கு மட்டும் முன்கூட்டியே தகவல் தெரிவித்ததுடன் தனது வருகை யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றும் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிவிட்டார். தரிசனம் முடிந்து பிரசாதம் கொண்டு வந்த அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுத்து விட்டு கோவிலை சுற்றி பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள். நிர்வாகம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். கோவில் யானையை தட்டி கொடுத்து அதன் பராமரிப்பு, அளிக்கப்படும் உணவு வகைகள் குறித்து எம்ஜிஆர் அவர்கள் கேட்டறிந்தார். கோவில் அலுவலகத்துக்கு சென்று அர்ச்சகர்களிடம் திருப்பாவை திருவெண்பாவை சொல்லிக் கொடுக்கும் பெண்மணியை தன்னை வந்து பார்க்க சொல்லும்படி எம்ஜிஆர் அவர்கள் கூறினார். புகார்கள் குறித்து விசாரிக்கத்தான் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கிறார் என்று அந்த பெண்மணிக்கு தெரிந்துவிட்டது. பயத்தில் கோவில் அலுவலகத்துக்கு அழுது கொண்டே வந்தார் அந்த பெண்மணி. அவரை எம்ஜிஆர் அவர்கள் உட்கார சொன்னார். ஆனால் அந்த பெண் தொடர்ந்து விக்கி விக்கி அழுதபடியே நின்றார். அவரிடம் எம்ஜிஆர் அவர்கள் கனிவுடன், அழாதே அம்மா, தப்பு உங்கள் பேரில்தானே, உங்கள் தாயார் இந்த பணியை எவ்வளவு சிறப்பாக செய்தார், நீங்களும் அதே போல் பணியாற்றுவீர்கள் என்று நம்பிதானே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். தெய்வீகமான விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் பணியில் இருக்கும் நீங்கள் அதை பொறுப்போடும் அர்ப்பணிப்போடும் செய்ய வேண்டாமா என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பெண் அழுதவாறே, இனிமேல் ஒழுங்காக பணியாற்றுகிறேன் ஐயா, பணியில் கவனமாக இருப்பேன், என்னை நீங்கள் நம்பலாம் என்றார். உங்களை நம்புகிறேன், கவனமாக பணியாற்றுங்கள், நான் அழைத்ததும் வந்ததற்கு நன்றி, நீங்கள் போகலாம் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பின்னர் அந்த பெண்மணி ஈடுபாட்டோடு பணி செய்தார். எம்ஜிஆர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை வேலையை விட்டே நீக்கியிருக்கலாம், அல்லது அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாம். மதுரை வந்தபோது தானே நேரில் கோவிலுக்கு சென்று அந்த பெண்மணியை அழைத்து அறிவுரை வழங்கினார் என்றால் அதற்கு அந்த பெண்மணியின் குடும்ப சூழலை அறிந்து வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்களின் மனிதாபிமானம்தான் காரணம்.